ஸ்ரீ சாராம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய சேனல் பேர் மலா சாண்ட் டிவைன் பிளீஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. அதாவது வந்து இச்சு எல்லா பிரச்சனைக்குமே என்னோட இதுல வந்து நான் தீர்வு கொடுத்துருப்பேன். நீங்க பிரச்சனையை கண்டு நீங்க பயந்து ஓட வேண்டிய அவசியம் கிடையாது, தவறான முடிவுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கு. சின்ன சின்ன வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சுட்டு நீங்க எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில வந்துடலாம். பல பேர் இதுல இருந்து வெளியில வந்திருக்காங்க. என் சேனல் பார்த்தா தெரியும், நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க எப்படி வெளியில வந்தாங்க, எந்த நிலைமையில இருந்தாங்க எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் வெளியில வந்துருவீங்க, அதனால கவலைப்பட வேண்டாம். அதோட வந்து உங்களுக்கு ஆன்மீக பொருள் ஏதாவது தேவையா இருந்தது, உங்களுக்கு இந்த சின்ன சின்ன பொருட்கள்னால டிப்ஸ்னால பார்த்து பண்ணி கூட வெளியில வர முடியலன்னா உங்களுடைய பேரு ராசி நட்சத்திரத்தை அனுப்புங்க, என்ன பிரச்சனைன்னு அனுப்புங்க. உங்களை வந்து அந்த பிரச்சனையில இருந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய அதாவது எனர்ஜைஸ் பண்ணின ஆன்மீக பொருட்களை நான் தருவேன். அதை வீட்டில் வச்சு நான் சொல்ற முறைப்படி நான் சொல்லி கொடுக்குற மந்திரங்கள், ஸ்விட்ச் போர்டு, ஏஞ்சல் நம்பர்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுப்பேன். இதை வச்சு நீங்க பண்ணுங்க, 100% அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துருவீங்க. ஓகேங்களா? எல்லா மதத்தினருக்கும் ஃபாலோ பண்ற மாதிரி நான் சொல்லிக் கொடுப்பேன், நீங்க அதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ன பிரச்சனையில இருக்காங்கன்னா, பணப்பிரச்சனை, கடனை, பணம் தங்க மாட்டேங்கிறது, நகை அடமானம் போயிட்டு யார்ட்டையோ கொடுத்து ஏமாந்து போயிட்டான், இந்த பிரச்சனைகள் தான். நான் வந்து இந்த இடத்துல வந்து 2-3 விஷயங்களை நான் சொல்றதுக்கு விரும்புறேன். நான் எளிமையான சில மெத்தடை கத்துத்தரேன். சோ பணமோ நதியோ உங்களை விட்டு எப்பவுமே போகவே போகாது. உங்ககிட்ட நிறைய சேரும், தங்கும், எப்பவுமே வற்றாம இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையே வராது, அந்த பணத்தாலேயோ நகையாலேயோ பிரச்சனையே வராது. அந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்றேன். நம்பர் 1 வந்து நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா, வீட்டுல வந்து வார வாரம் என்ன பண்ணுங்கன்னா, 2 எலுமிச்சை பழத்தை 4 கட் பண்ணுங்க. அதாவது பாதி பாதியா கட் பண்ணுங்க. பாதி கட் பண்ணிட்டு அதை உப்புல துவச்சு 4 மூலையில போடுங்க. இதை வந்து நீங்க சனிக்கிழமை போடுங்க, ஞாயிற்றுக்கிழமை காலம்பரம் எடுத்துடணும். ஓகேங்களா? இதை எவ்ரி சனிக்கிழமை பண்ணிட்டு வாங்க. அடுத்தது வந்து வீட்டுல இருக்கிற பெண்களோ ஆண்களோ யாரா வேணாலும் இருக்கலாம், உங்க கையில இருக்கிற ஏதாவது ஒரு ரூபா நோட்டு, சின்னதா குந்துமணி அளவு நகை இருந்தா கூட போதும். காலம்பரம் பிரம்ம முகூர்த்தம் டைம்ல விளக்கேத்துவாங்க, நிறைய பேர் ஏத்துறாங்க. இல்ல உங்களால முடியலன்னா நார்மலா வந்து உங்களுக்கு பூஜைக்கு விளக்கேத்துற மாதிரி ஏத்திக்கோங்க. ஏதாவது ஒரு டைம்ல நீங்க வந்து வேற மதத்தினரா இருந்தா மெழுகுவர்த்தியோ இல்ல எது வேணாலும் ஏத்துங்க. எல்லாருக்குமே இந்த நெருப்புங்கிறது வந்து எல்லாருக்கும் காமன் தான். அதனால அந்த விளக்கை வந்து நீங்க உங்க முறைப்படி ஏத்திக்கோங்க. ஒரு ஏதாவது ஒரு ரூபா நோட்டு, கொஞ்சம் குந்துமணி தங்கம் கையில வச்சுக்கோங்க. அந்த விளக்கை ஏத்திட்டு நீங்க உங்களுக்கு என்ன வேணும், அதாவது வந்து உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், என்ன இது வேணும், உங்களுடைய தகுதி தெரியும் இல்லையா உங்களுக்கு, இல்ல உங்க தகுதியை உயர்த்திக்கணும்னா கூட அதையும் நீங்க வேண்டிக்கலாம். அந்த தீப சுடர் இருக்கு பாத்தீங்களா, அதை பார்த்து நீங்க என்ன பண்ணுங்கனாக்க, இந்த மாதிரி வந்து எனக்கு இவ்வளவு பணம் வேணும், என்னுடைய நகை அடமானத்துல இருக்கு, நான் தெரியாம வச்சிட்டேன், எனக்கு திருப்பி வந்துடணும், நான் பணத்தை தெரியாம யாருக்கோ கொடுத்துட்டேன் அது திருப்பி வந்துடணும், எனக்கு வந்து பணம் பெருகணும், வியாபாரம் பெருகணும், இந்த மாதிரி எந்த வேண்டுதல் வேணாலும் இருக்கலாம். எனக்கு நல்ல பெரிய வீடு வேணும், நான் ஒரு கனவு இல்லை நினைச்சிட்டு இருக்கேன், நான் அதுக்காக உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன், எனக்கு அதுக்கான வழிய காமி, இந்த மாதிரி வந்து உங்க தகுதிக்கேத்த மாதிரி எந்த வேண்டுதல் வேணாலும் வேண்டிக்கோங்க. அந்த தீப சுடரை பார்த்து நீங்க ஒருவேளை வந்து பண நகைக்கு வந்து அடமானம் எடுத்து திருப்பியே வரல, யாருக்கோ கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பண நகையை வந்து இடது உள்ளங்கையில வச்சு வலது உள்ளங்கையால மூடிட்டு, நான் உன்னை வந்து தெரியாம கொடுத்துட்டேன் மற்றவங்க கிட்டக்க, திருப்பி என்கிட்ட வந்துரு, இப்ப நான் வந்து தெரியாம கொடுத்துட்டேன்னு மன்னிப்பு கேளுங்க. அதாவது வந்து பணமோ நகையோ எப்பவுமே யாருக்குமே கொடுக்க கூடாது. உங்ககிட்ட வந்ததுன்னா அது உங்களுடைய மகாலட்சுமி, உங்களுடைய உங்ககிட்ட அது வந்து தங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது. எப்படி வந்து உங்க குழந்தைய மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களோ அதே மாதிரி தான், உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சா அவங்களுக்கு ஒரு வழியை காமிச்சு விடுங்க. நீங்களா போய் கேரண்டி போட்டோ இல்ல உங்களுடைய பணத்தையோ உங்களுடைய நகையோ யாருக்காவது கொடுத்தீங்கனாக்க அது வந்து நீங்க அதை மதிக்காம இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால அது உங்ககிட்ட திருப்பி வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க யாருக்குமே உதவி பண்ணும்போது 1 ரூபாய் சாப்பாடு வேணாலும் போடுங்க, ஏதாவது வாங்கி வேணாலும் கொடுங்க, ட்ரெஸ் வேணுமா ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, புத்தகங்கள் வேணுமா புத்தகங்கள் வாங்கி கொடுங்க, ஆனால் பணமாவோ நகையாவோ யாருக்கும் கொடுக்காதீங்க. யாருக்காகவும் பணத்தையும் நகையையும் அடமானம் வைக்காதீர்கள். ஒன்ஸ் அது உங்ககிட்ட வந்துருச்சுன்னா அதை வந்து மதிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அது இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்களோ அந்த மாதிரி யோசனை பண்ணி பண்ணுங்க. அதை இருக்கு, அதை என்ன வேணாலும் பண்ணலாம், அதை எப்படி வேணாலும் உபயோகிக்கலாம் நினைச்சிட்டு நீங்க அடமான வைக்கிற இதை வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? உழைங்க, எப்படி வந்து கோல் ஆச்சு, அது இருக்கதான்
உங்களுக்கு அது மேல வந்து சேருமே தவிர அதையே நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அது மேல சேராது. சோ நீங்க வந்து தீபத்தை ஏத்தி தீப சுடர பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து கேளுங்க. கையில வந்து ஒரு குந்துமணி தங்கம் இருந்தாலும் சரி, வெள்ளி இருந்தாலும் சரி, இது என்ன இருக்கோ அதை நீங்க உங்க வீட்டுல இருக்கிறத வச்சுட்டு காதுல மூக்குல போட்டு இருந்தா கூட அதை கூட கையில வச்சுட்டு நீங்க சொல்லலாம். இதை தினசரியே பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னாக்க, உங்க வீட்டுல வந்து நீங்க பணம் வைப்பீங்க இல்ல, இது நார்மலா நான் வந்து எல்லாருக்குமே சொல்லக்கூடியது. நான் வந்து என்னோட குபேர பாக்ஸும் ஸ்டோனும் கொடுக்கும் போது இதை சொல்லி கொடுப்பேன். இதை நார்மலாவும் நீங்க பண்ணலாம். உங்க வீட்டுல பணம் வைப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து பணம் வைக்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணுங்கனாக்க, குளிகை நேரம்னு ஒன்று வரும் கேலண்டர்ல, எவ்ரிடே குளிகை நேரத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது பொருளை வந்து திருப்பி நம்ம வாங்குவோம், நம்ம சும்மா இருக்க மாட்டோம், நம்ம கையுங்காலும் சும்மா இருக்காது. ஏதாவது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எதையாவது வாங்கணும், அது இருந்ததே வாங்கணும்னு நினைப்போம். அதனால நீங்க என்ன பண்ணுங்கனாக்க, நல்லா யோசிங்க இதை வாங்கணுமா. அப்ப அந்த பணம் வந்து நம்ம கையில எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுங்கனாக்க, திருப்பி எடுக்கக்கூடியாத பணத்தை அந்த குளிகை நேரத்துல நீங்க வந்து அந்த பணம் வைக்கிற இடத்துல வைங்க. குளிகை நேரத்துல நீங்க எது செஞ்சாலும், நல்லதோ கெட்டதோ எது செஞ்சாலும் அதை திருப்பி திருப்பி செய்யற மாதிரி வரும். சோ நீங்க இப்ப நல்லது பண்ண போறீங்க. சோ நகை வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, நகை வாங்கினாக்க அதை வாங்கின உடனே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அப்படியே தூக்கி கழுத்த போட்டுக்கிறது, அப்படியே தூக்கி லாக்கர்ல வைக்காதீங்க. கொஞ்சம் வந்து அந்த ஸ்டோன் சால்ட் இருக்கு பாத்தீங்களா, இல்ல கல்லுப்பு, அதுல வந்து கொஞ்சம் கொஞ்ச நேரம் வச்சுட்டு, கொஞ்ச நேரம் தான், ஒன்னும் பெருசா ரொம்ப நேரம் எல்லாம் கிடையாது, வச்சுட்டு நல்ல தண்ணியில வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு குளிகை நேரத்துல தூக்கி உள்ள வைங்க. ஓகேங்களா, ஒரு நெக்ஸ்ட் டே குளிகை நேரம்னா அந்த நெக்ஸ்ட் டே வைங்க. இது எல்லாத்தையுமே, இந்த பணமோ நகையோ எல்லாமே வந்து புதன்கிழமை குளிகை நேரத்துல வச்சீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். இல்லைன்னா நார்மலா எல்லா நாளுமே குளிகை நேரம் வரும், அந்த குளிகை நேரத்திலையும் நீங்க வைக்கலாம். அது பணத்தையும் நகையையும் நீங்க குளிகை நேரத்துல வைக்கும் பொழுதெல்லாம் எவ்ரி டே கூட உங்களால ஏதாவது கையில 10 ரூபாய் 15 ரூபாய் இருந்தா கூட குளிகை நேரத்துல தூக்கி உள்ள போடுங்க. அதை திருப்பி எடுக்காதீங்க, எண்ணாதீங்க, திருப்பி யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, அதாவது நீங்க இருக்கிறதே எக்ஸ்ட்ரா தான் போடுறீங்க, கை செலவுக்கு வச்சிருக்கிற பணத்தெல்லாம் அங்க வைக்காதீங்க. நகைய வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு வேணும் எங்கேயாவது போகும்பொழுது அது தேவையான இடத்துக்கு போகும்போது போட்டுக்கிறீங்க. திருப்பி எடுத்துட்டு வந்து உப்பு தண்ணியில வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து அந்த நல்ல தண்ணியில நினைச்சு தொடச்சிட்டு குளிகை நேரத்துல தூக்கி உள்ள வைங்க. இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, பணமும் நகையும் வந்து உங்களை விட்டு போகாது. இன்னும் வந்து இதுக்கு ஈர்ப்பு தன்மை ஜாஸ்தியாகி உங்களுடைய உங்களுக்கு இன்னும் பணத்தையும் நகையும் வந்து அது ஈர்த்துக்கும், நிறைய வாங்குவீங்க, நிறைய பணம் சேரும், நிறைய நகை சேரும். இது எல்லாருமே செய்யலாம். சாதாரண ஏழை கூட பணக்காரனாகிறதுக்கு, சாதாரண ஏழை கிட்ட கூட எப்பவுமே காசு இருக்கும், பணக்காரங்கிட்ட தான் காசு இருக்கும்னு இல்லை, ஏழை கிட்ட கூட எப்பவுமே காசு பெறண்டுட்டே இருக்கும். அதாவது உங்ககிட்ட வந்து எவ்வளவு வந்து உங்களுடைய தேவையோ அதுக்கேத்த பணம் வந்து வந்துட்டே இருக்கும், உங்களுக்கு தேவையான நகை இருக்கும். இது வந்து பண்ணுங்க. இதை பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க வீட்டுல வந்து பணப்பஞ்சமோ நகை பஞ்சமோ இருக்கவே இருக்காது. உங்களுக்கு அந்த சொர்ண தோஷம் போய் நல்ல பணம் பெறல ஆரம்பிக்கும். அதை மதிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும். அந்த தீப சுடரை பார்த்து மார்னிங் வந்து நீங்க வேண்டிக்கிறது, கையில வந்து பணத்தையும் நகையும் கொஞ்சம் வச்சு அதையும் வந்து நான் உன்னை அனுப்ப மாட்டேன், நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடா அந்த இன்டென்ஷனை சொல்லுங்க. அதுக்கப்புறம் குளிகை நேரத்துல இதை வைங்க. யாருக்கும் வந்து பணமாவோ நகையாவோ கொடுக்காதீங்க, கேரண்டி போடாதீங்க. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு வர வர உங்க வாழ்க்கையில வந்து இந்த இதவே இருக்காது, இந்த பணப்பஞ்சமோ நகைப்பஞ்சமோ இருக்காது. இன்னும் மேல டிப்ஸ் வேணும்னா மாலாஷா அண்ட் வென்பிளிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. அதோட இல்லாம உங்களுக்கு தலைமுடி வளர்றதுக்கு, மங்குக்கு, இயற்கை டை, டயபெட்டிக்கு, முட்டி வலி முழங்கால் வலிக்கு, இதுக்கெல்லாம் ஏதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை தீர்க்கக்கூடிய பொருள் வேணுமானா பேரு, ராசி, நட்சத்திரம், உங்களுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.